சாயா இருந்து பாருங்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மளாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியணும். தமிழ் விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கூட்டுறவு சங்கங்களின் கீழ் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட அரசு அனுமதித்துள்ளது. அதன்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாமா வாங்க. முதல்ல கூகுள் பேஜில் TNCSE-EDBCன்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் டைப் பண்ணி கடவுச்சொல் உருவாக்க அந்த ஓடிபிக்கான அந்த இதுவை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபியை ஃபில்அப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அந்த விண்ணப்பத்துக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த விண்ணப்ப பேஜில் தான் உங்களோட ஃபுல் டீட்டெயிலையும் என்டர் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி இதில் ஆதார் நம்பர் போட்டு என்டர் பண்ணியிருந்தால் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இல்லை புதுசாக பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பேர், உங்களோட அப்பா பேர் ஆர்டரை டைப் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்து பயிரிடும் நிலத்தின் உரிமை. நீங்கள் சொந்த நிலத்தில் பயிர் வைக்கிறீங்களா இல்லை குத்தகைக்கு எடுக்கிறீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதற்கான அடங்கல் வந்து நீங்கள் வியோவாக்கிட்ட குத்தகை தாரர்னா அதுக்கான அடங்கலில் நாங்கள் குத்தகைக்கு பயிர் வைக்கிறோம் அப்படின்னு வியோவாக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு புலநெண். புலநெண் சிட்டால் இருக்க ஏதாச்சும் ஒரு புலநெண் போட்டால் போதுமானது. அதுக்கான சப்டிவிஷனும் ஏதாவது ஒரு நம்பர் போட்டால் போதுமானது. அடுத்து மொத்த நிலத்தின் பரப்பளவு. நீங்கள் பயிர் சாகுபடி செய்த மொத்த நிலத்தின் பரப்பளவு போடணும். சப்போஸ் எனக்கு 3 ஏக்கரா இருக்குன்னா 3 ஏக்கரா போட்டுருங்க. நெல் சாகுபடி செய்தது 2 ஏக்கராவா அந்த அளவுக்குன்னா அவ்வளோதான், 2 ஏக்கரா மட்டும் போட்டால் போதுமானது. நான் 2 ஏக்கரால பயிர் சாகுபடி செஞ்சேன், அதனால் ரெண்டுத்தையுமே 2 போட்டுக்கிறேன். அடுத்து நெல்லின் வகை. சன்ன ரகமாக இருந்தால் சன்ன ரகம் கொடுங்க, மோட்டாவாக இருந்தால் மோட்டா கொடுத்துக்குங்க. கோவம்பத்தூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்ன ரகத்தில் வரும். அடுத்து மாவட்டம், வட்டம், வருவாய் கிராமம். வருவாய் கிராமம் உங்கள் ஊரில் ரெவின்யூ ஆஃபீஸ் அதாவது விஓ ஆஃபீஸ் இருந்தால் உங்கள் ஊர் பேரையே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொள்முதல் நிலையத்தின் பெயர். உங்கள் ஊருக்கு ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கீழ் ஒரு கொள்முதல் நிலையம் அமைச்சிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பேர் என்டர் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். அடுத்து மகசூல். எவ்வளோ உங்களுக்கு மகசூல் கிடைச்சிருக்கு? சப்போஸ் இப்போ 120 சிப்பம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் வந்து விஓக்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. என்றைக்கு வந்து எடை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கான டேட் கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர், பேங்க் கணக்கு எண், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோட், வங்கியின் பெயர், வங்கி கிளை. ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் 2-3 முறை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டா, சிட்டா அல்லது அடங்கல். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று PDF ஃபார்மில் 2 MBக்குள்ள நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணணும். சில பேருக்கு டவுட் இருக்கும், என்கிட்ட 2 சிட்டா இருக்குது, 3 சிட்டா இருக்குது, ஆனால் இங்கே ஒன்று தான் அப்ளை பண்ண முடியுது அப்படின்னு டவுட் படுவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேயே குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். மீதமுள்ள விவரங்களை
கொள்முதல் நிலையத்திற்கு வரும்பொழுது நேரில் சமர்ப்பிக்கவும். சப்போஸ் உங்ககிட்ட மூணு சிட்டாக இருந்ததுன்னா அந்த மூணு சிட்டாவும் எடுத்துகிட்டு போயிட்டு எடை போட போகும்போது நீங்கள் எடுத்துமே அங்கே சப்மிட் பண்ணிக்கலாம். அதனால் வந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டு பிறகு மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்தும் உண்மை என்று நான் அறிவிக்கிறேன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பி. பிறகு நீங்கள் டைப் பண்ண எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்துச்சுன்னா சமர்ப்பி கொடுத்துருங்க. சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் டைப் பண்ண ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜும் மேலே வந்து சப்மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுதான் இந்த ஃபோட்டோ. யுவர் ரிக்வஸ்ட் இஸ் அக்செப்டட் அண்ட் ஃபார்வர்டட் டு விஓ அப்ரூவல். விஓஓ இதை பார்த்துட்டு அப்ரூவல் கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு உனக்கு ஃபோனுக்கு வந்த மெசேஜ் இது, உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஃபார்மர் நேம் ஹரிஹரன், அது என்னோடய பேர். அதுக்கு ஒதுக்கப்பட்ட டிபிசியோட நம்பரும் அதோடய கோட் நம்பரும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு மணியாக்கார் வந்து அடுத்து நம்முடைய நெல் என்றைக்கு எடை போட போகிறோம் அப்படின்றத விஓஓ மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி வரும். அதன்படி நீங்கள் நெற்களை வந்து கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துகிட்டு செல்ல வேண்டியிருக்கும். நன்றி.